எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதாவது இன்ஜினியரிங்ல ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வேலை கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன கணக்கு, ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்ப்போம். அதாவது இந்த 2023 இந்தியாவோட பாப்புலேஷன் அப்ராக்சிமேட்டாக ஒரு 140 crores மேலே போயிடுச்சு, 140 கோடி. நம்ம ஒரு கணக்குக்கு ஒரு வீட்டில் 4 பேர் அப்படின்னு வச்சோம் கணக்கு போட்டோம்னா, நம்ம கண்ட்ரியில் 140 கோடி மக்கள் வாழ்கிறதுக்கு நமக்கு 35 கோடி வீடு தேவை. ஸோ இப்போ அப்படி அப்படியே இன்ஜினியரிங் கொண்டு வருவோம். ஒரு வீட்டுக்கு ஒரு 5 டியூப்லைட் சராசரியாக இருக்குது அப்படின்னா, 35 கோடி வீடு இருக்கிற இந்த இந்திய நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 35 × 5 கணக்கு போட்டோம்னா 175 கோடி டியூப்லைட் வந்து இந்தியாவுக்கு தேவைப்படுது. ஆனால் இந்த 175 கோடி டியூப்லைட்டையும் இந்தியாவில் தயாரிக்கிறது யாரு அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஒரு சென்னையிலேயோ இல்லைன்னா ஒரு பெங்களூர்லேயோ இல்லை ஒரு மும்பையிலேயோ இல்லை ஒரு புனேலேயோ இல்லை ஒரு கொல்கத்தாவிலேயோ இல்லை டெல்லியிலேயோ குஜராத்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல தயாரித்து 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 மக்களுக்கு தேவைக்காக அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 175 கோடி டியூப்லைட் தயாரிக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட், ஆனால் அதை என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னா வேலை கிடைக்காது. இன்னும் சிம்பிளாக போங்க, ஒரு 35 கோடி வீடு இருக்கிற இடத்துல ஒரு வீட்டுக்கு 2 ஃபேன் இருக்குதுன்னு கணக்கு போட்டால் கூட நம்ம இந்தியாவுக்கு மட்டும் நமக்கு 70 கோடி ஃபேன் தேவைப்படுது. ஒரு வீட்டுக்கு ஒரு தோராயமான கணக்கு, ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 30 to 40 ஸ்விட்சு தேவைப்படுது அப்படின்னு கணக்கு போட்டால் கூட ஒரு இந்தியாவில் 35 கோடி வீடு இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட 1000 கோடி ஸ்விட்சஸ் தேவைப்படுது. ஸோ இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் படித்தா வேலை கிடைக்காதுன்னு ஒரு சில அறிவாளிங்க சொல்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்ன கால்குலேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது சார், நீங்கள் சொன்னது கரெக்டாக, இந்த டிபார்ட்மெண்ட் படித்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலேயும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வில் டிஸ்கஸ் அண்ட் ஐ வில் கிவ் யூ த பிரைட் சொல்யூஷன் அண்ட் ஃபைனல் சொல்யூஷன் டு யூ. தேங்க்யூ.